வணக்கம். புதிய செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். உலக உணவு மற்றும் வேளாண் நிறுவனத்துடன் இந்தியாவின் நல்லுறவை நினைவுகூரும் வகையில் 75 ரூபாய் புதிய நாணயத்தை நாளை மறுநாள் வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம், முக்கிய முடிவுகள் அறிவிப்பு. தீவிரமடைகிறது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம். முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம். கொரோனாவால் கடந்த மாதம் நீட் தேர்வு எழுதாமல் விடுபட்டவர்களுக்கு இன்று வாய்ப்பு. ஏற்கனவே நடைபெற்ற தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியீடு. வளரும் நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி வாங்க 12 பில்லியன் டாலர் கடனுதவி, உலக வங்கி ஒப்புதல். போலந்தில் நடைபெறும் உலக பகுதி மாரத்தான் போட்டிகள், நல்லெண்ண தூதராக ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற கான்ஸ்டன்டினா டிட்டா அறிவிப்பு. விரிவான செய்திகள். உலக உணவு மற்றும் வேளாண் நிறுவனத்தின் 75வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு அந்த அமைப்புடன் இந்தியாவின் நல்லுறவை குறிக்கும் வகையில் 75 ரூபாய் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வரும் 16ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் 17 விதமான ஊட்டச்சத்து மிகுந்த உயிரி விதைகளை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். 8 பிரதான பயிர்களிலிருந்து புரதம், இரும்புச்சத்து அதிகம் வழங்கும் வகையில் புதிய 17 உயிரி விதைகள் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் அரிசி, வேர்க்கடலை, கோதுமை, சிறுதானியங்கள் உள்ளிட்ட வகைகள் இடம்பெற்றுள்ளன. உணவு மற்றும் வேளாண் நிறுவனத்துடன் இணைந்து நாட்டில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 1956ஆம் ஆண்டு முதல் நாட்டில் உணவு உற்பத்தி திட்டங்கள் இந்நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார விவகாரங்களுக்கான ஒப்புதல்களும் இன்றைய கூட்டத்தில் வழங்கப்பட உள்ளது. தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கனமழையால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பது குறித்து குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு கவலை தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று கரையை கடந்த போதிலும் அதன் எதிரொலியாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் கனமழை கொட்டி வருகிறது. இதனால் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக உள்ளது என குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மக்கள் அனைவரும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் தெரிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக தெலுங்கானா மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் போது ஹைதராபாத் அருகே உள்ள பண்டலகுடா பகுதியில் பாறை ஒன்று உருண்டு விழுந்ததில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தது மனவேதனை அளிப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் தெரிவித்துள்ளார். ஆரஞ்சு பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்ட எளிதில் அழுகக்கூடிய வேளாண் விளைபொருட்களை சரக்கு ரயிலில் எடுத்துச் செல்ல பசுமை திட்டத்தின் கீழ் 50% மானிய உதவி வழங்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் பகுதியில் பெருமளவிற்கு விளையும் ஆரஞ்சு பழங்களை வெளியிடங்களுக்கு ரயிலில் எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து நாக்பூர் கோட்ட ரயில்வே மேலாளருடன் ஆலோசனை நடத்திய அவர், வேளாண் விளைபொருட்களை சேமித்து வைப்பதற்கான குளிர்பதன கிடங்கை பயன்படுத்துவதற்கும் இந்த மானிய உதவி வழங்கப்படும் என்றார். இந்த மானிய உதவியை பெற விரும்பும் விவசாயிகள் மத்திய உணவு பதப்படுத்துதல் அமைச்சகத்தின் சம்தா இணையதளத்தில் தங்களது விவரம் குறித்து சுய சான்றுப்பமிட்ட ஆவணங்களை பதிவேற்றம் செய்து பயன்பெறலாம் எனவும் அவர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படும் பசுமை திட்டத்தின் கீழ் இந்த மானிய உதவி வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதில் இந்தியாவும் நார்வேயும் ஒருங்கிணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா நார்வே கூட்டுக்குழுவின் 6வது கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் நார்வே வெளியுறவுத்துறை அமைச்சர் இனி எக்கர்சன் ஷேர்டோ ஆகியோர் கோவேக்ஸ் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ளனர்.
மேலும் இந்த தடுப்பூசி உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கிடைக்கச் செய்ய பாடுபடுவது எனவும் இரு அமைச்சர்களும் முடிவு செய்துள்ளனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதில் ஐநா சபை முக்கிய பங்காற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய இருநாட்டு அமைச்சர்களும் அடுத்த 2 ஆண்டுகளில் ஐநா பாதுகாப்பு சபையில் தாங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் விரிவாக விவாதித்ததாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அம்மாநில முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் இன்று முதல் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்று வாக்கு சேகரிக்க உள்ளார். பிஜேபி தலைவர் JP நட்டா நாளை மற்றும் நாளை மறுநாள் பீகாரில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். பீகார் துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி, அம்மாநில பிஜேபி மூத்த தலைவர் பூபேந்திர யாதவ் உள்ளிட்டோரும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் தலைவர்களும் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். விரைவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் பீகாரில் முகாமிட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுத்துறை நிறுவனமான BSNL மற்றும் MTNL தொலைபேசி சேவையை அனைத்து அமைச்சர்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் அரசு அலுவலகங்களும் பயன்படுத்த வேண்டுமென மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய செலவினங்களுக்கான துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பணிக்காக அமைச்சர்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் BSNL தொலைபேசி சேவையை மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்கி வரும் BSNL நிறுவனத்திற்கு உதவும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் மட்டும் BSNL நிறுவனத்திற்கு 15,500 கோடி ரூபாயும் MTNL நிறுவனத்திற்கு 3,694 கோடி ரூபாயும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு அமைந்த பிறகு காற்று மாசுபடுவதை தடுக்க கடந்த 6 ஆண்டுகளில் பல்வேறு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியின் காற்று தரம் சிவப்பு மண்டலத்திற்கு சென்றுவிட்டது குறித்து அம்மாநில துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தெரிவித்த கருத்துக்களுக்கு விளக்கம் அளித்துள்ள மத்திய சுற்றுச்சூழல் துறை செய்தி தொடர்பாளர் கௌரவ் கரே, காற்று மாசுபடுவதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறியுள்ளார். தில்லி நகரில் வாகன புகையால் ஏற்படும் காற்று மாசை தடுக்க கிழக்கு மற்றும் மேற்கு அதிவிரைவு சாலைகள் அமைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அதிவிரைவு சாலைகள் மூலம் தினந்தோறும் சுமார் 60,000 கனரக வாகனங்கள் நகருக்குள் நுழைவது தவிர்க்கப்படுவதோடு அதன் மூலம் ஏற்பட்டு வந்த மாசு தடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது தவிர பதார்பூர் மின்சார உற்பத்தி நிலையம் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக காற்று மாசுபாடு குறைந்திருப்பதாகவும் BS6 ரக வாகனங்கள் அறிமுகம் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கௌரவ் கரே கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் மாணவர்களிடையே புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க அடல் புதுமை இயக்கம் நிதி ஆயோக் மற்றும் CGI என்ற தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளது. இதன்படி பள்ளிகளில் உள்ள அடல் ஆய்வகங்களில் பல்வேறு புதுமை முன்முயற்சிகளை மேற்கொள்வோரை உருவாக்க இந்த அமைப்பு உதவி செய்யும். முதற்கட்டமாக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட நகரங்களில் அமைந்துள்ள 100 பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவ மாணவியருக்கு கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் CGI நிறுவனத்தின் தன்னார்வலர்கள் அடல் ஆய்வகங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதுடன் வழிகாட்டியாகவும் செயல்படுவார்கள். கணிப்புத்திறன், ரோபோட்டிக்ஸ், வடிவமைப்பு உள்ளிட்ட தலைப்புகளில் ஆசிரியர்களுக்கும் பயிலரங்குகள் நடத்தப்படும் எனவும் அடல் புதுமை இயக்கத்தின் திட்ட இயக்குநர் மற்றும் நிதி ஆயோக் அமைப்பைச் சேர்ந்த ரமணன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிக்கும் பணிக்கு நிதி உதவி செய்வதற்கான பல்வேறு வாய்ப்புகளையும் மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கூறியுள்ளார். தடுப்பூசி தயாரிப்பு மற்றும் பரிசோதனையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு அவற்றை கொள்முதல் செய்வதற்காக சந்தை வாய்ப்புகளை முன்கூட்டியே உறுதி செய்வது அல்லது நேரடியாக நிதியுதவி அளிப்பது போன்ற வாய்ப்புகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக புதுதில்லியில் நேற்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தடுப்பூசி தொடர்பான தேசிய அளவிலான நிபுணர் குழு கட்டுப்பாட்டில் செயல்படும் துணைக்குழு ஒன்று இதுகுறித்து ஆய்வு செய்து தற்போதைய நிலையில் தனியார் நிறுவனங்களின் ஆய்வக வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ராஜேஷ் பூஷன் குறிப்பிட்டார். ஒரு நாட்டில் தயாரிக்கப்படும் தடுப்பூசியை மற்ற நாடுகளும் வாங்கிக் கொள்ள உறுதியளிப்பது மற்றும் தடுப்பூசி தயாரிப்பதற்கான ஆராய்ச்சி பணிகளுக்கு நிதி நிறுவனங்கள் மூலம் நிதியுதவி செய்வது குறித்து பல்வேறு நாடுகளும் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
ரயில்வே செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் அமைதிக்கான நோபல் பரிசு 2020. பங்கேற்கிறார்கள் மேலாண்மை இயக்குனர் மா சுதா தேவி, இந்திய ஆட்சிப்பணி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் சுரேஷ் சேஷாத்ரி. கலந்துரையாடுகிறார் நா ஜெகநாத். இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. ஊரடங்கு காலத்தில் தவணை தவறிய வங்கிக் கடன்கள் மீதான வட்டிக்கு வட்டியை தள்ளுபடி செய்யக்கோரி தொடரப்பட்டுள்ள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே அறிவித்த 6 சலுகை காலத்தை மேலும் நீட்டிக்க முடியாது என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்தது. இதையடுத்து ஊரடங்கு காலத்தில் திருப்பி செலுத்தாத கடனை வாரக்கடன் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது தவணை தவறிய கடன்தாரர்களுக்கு சலுகை கிடைக்குமா என்பது தெரியவரும். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை கடந்த மாதம் எழுத முடியாதவர்களுக்கு இன்று பிற்பகல் மறுதேர்வு நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் கடந்த மாதம் 13 நடைபெற்றது. கொரோனா பாதிப்பு காரணமாக இத்தேர்வை எழுத முடியாமல் போன மாணவர்களுக்கு இன்று பிற்பகல் 2 முதல் 5 மறுதேர்வு நடத்த தேசிய தேர்வு முகமை ஏற்பாடு செய்துள்ளது. சுமார் 200,000 மாணவ மாணவியர் இந்த மறுதேர்வை எழுத உள்ளனர். இதனிடையே மத்திய அரசின் பொறியியல் கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ்ட் நுழைவுத் தேர்வை கொரோனா பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு எழுத முடியாத மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வை எழுத அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் கூட்டு மாணவர் சேர்க்கை குழுவின் அவசர கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு 100 மீண்டும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைமை இயக்குநர் பல்ராம் பார்க்கவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வு குறித்து ஊடகங்களில் எழுப்பப்படும் சந்தேகங்களுக்கு பதிலளித்துள்ள அவர், தொற்று பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் 4 வரையே பயனளிக்கும் என்பது தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளார். 2 தொற்று பாதிப்பு ஏற்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வு முடிவுகள் 2 வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் எண்ணிக்கை 87.05% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 72 கடந்துள்ளது. கடந்த 24 மட்டும் 63,509 பேர் புதிதாக கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 63,1927 அதிகரித்துள்ளது. இதனால் 87.05% பேர் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 730 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்தம் 110,586 பேர் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது 826,876 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,177 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினர். புதிதாக 4,666 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,164 பேருக்கும் கோயம்புத்தூரில் 398 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மொத்த பாதிப்பு 665,930 உயர்ந்துள்ளது. இதில் 612,320 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் நேற்று 57 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 10,371 அதிகரித்துள்ளது. தற்போது 43,239 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,83,63,609 அதிகரித்துள்ளது. 2,88,50,085 பேர் குணமடைந்துள்ளனர். 10,90,811 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தொடர்வது விரைவுச் செய்திகள். புதிதாக அமைக்கப்பட்ட திருச்சி வட்ட தொல்லியல் துறை சார்பில் விரைவில் கலாச்சார முகாம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருச்சி வட்ட தொல்லியல் துறை கண்காணிப்பு அதிகாரி டி அருள்ராஜ் கூறுகையில், கலாச்சார முகாம்கள் தேசிய பாரம்பரியம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த விழிப்புணர்வு முகாம்களில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை பங்கேற்க செய்யவும், தஞ்சை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட கோவில்கள் மற்றும் பாரம்பரிய இடங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கள்ளக்குறிச்சியில் காவல்துறை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான கொரோனா விழிப்புணர்வு மற்றும் ஒழுங்குமுறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டாய முகக்கவசம் அணிவது, கிருமி நாசினிகள் வைத்துக் கொள்வது, கூடுதல் பயணிகளை தவிர்ப்பது உள்ளிட்டவை குறித்து காவல்துறை சார்பில் அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் டிஎஸ்பி ராமநாதன், கள்ளக்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்த சமூக ஆர்வலர் சேட்டன் ஜனார்த்தனன் கும்ப்ளே கூறுகையில், ஹத்ராஸ் பாலியல் வழக்கு தொடர்பான விசாரணையை தொடர்புடைய அதிகாரிகள் தடயங்களை அழித்தல் மற்றும் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளதால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குழந்தைகளுக்கான கணினி மொழி தளவாடத்தை சென்னை தொழில்நுட்பக் கழகத்தின் குவி என்ற தொழில் முனைவோர் அமைப்பு உருவாக்கியுள்ளது. ஹேக்கர் கிட் என்று அழைக்கப்படும் இந்த கணினி மொழி தளவாடம் முற்றிலும் விளையாட்டை அடிப்படையாக கொண்டு குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் பயன்பாட்டிற்காக இலவசமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த தளவாடம் கேமிஃபைடு என்ற பெயருடன் வெளியிடப்பட்டுள்ளது. குழந்தைகள் கணினி மொழியை எளிதில் கற்க ஏதுவாக இந்த தளவாடம் உருவாக்கப்பட்டுள்ளது என குவி அமைப்பின் தலைமைச் செயல் அதிகாரி எஸ்பி பாலமுருகன் தெரிவித்துள்ளார். பூனே திரைப்பட கல்லூரியில் டிஜிட்டல் பிலிம் ப்ரொடக்ஷன் பயிற்சியில் சேர்வதற்கான காலத்தை இம்மாதம் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அக்கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் செய்து 23ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயஸ்ரீ கனல் மற்றும் AS கனல் பயிற்சி இயக்குநர்களாக இருப்பார்கள் என்றும் ஜெயஸ்ரீ கனல் மற்றும் AS கனல் பயிற்சி இயக்குநர்களாக இருப்பார்கள் என்றும் திரைப்பட கல்லூரி தெரிவித்துள்ளது. சென்னை தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி நிலைய செய்தி பிரிவில் தற்காலிக தேவை அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்னை தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி நிலைய செய்தி பிரிவில் தற்காலிக தேவை அடிப்படையில் உதவி செய்தி ஆசிரியர், செய்தியாளர், செய்தி வாசிப்பாளர் ஆகிய பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி, விதிமுறைகள், தேர்வு மற்றும் நடைமுறை ஆகியவை doordarshan.gov.in/dd-podigai என்ற இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் இந்த இணையதளத்தில் இதற்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பங்களை இயக்குனர், செய்தி பிரிவு, மண்டல செய்தி பிரிவு, பொதிகை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 605 என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி அக்டோபர் 30. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு, வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை.
எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். நம்ம உயிருக்கு பாதுகாப்பு தரக்கூடியது முகக்கவசம் மட்டும்தான். நானும் முகக்கவசம் அடைகிறேன், எங்கள் குடும்பத்திலே இருக்கிறவங்களும் முகக்கவசம் அணிய சொல்கிறேன், வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்கிறேன். இப்போ பிரதமர் அந்த முகக்கவச இயக்கம் பாதுகாப்பு இயக்கம் துவங்கி இருக்கிறதுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன். பொதுமக்கள் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முகக்கவசம் அவசியம் அணிய வேண்டும். முகக்கவசம் மூக்கு வாய் அந்த இரண்டு பகுதிகளும் இன்றைக்கு சேர்ந்து அந்த முகக்கவசம் அணிய வேண்டும். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. சர்வதேச புதைப்படிவ நாள் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் தொல்லியல் துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் இரண்டாவது புதன்கிழமை புதைப்படிவ நாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி இன்று பெரம்பலூர் மாவட்டம் சாத்தனூர் கல்மா பூங்காவில் விழா நடைபெற்றது. தொல்லுயிர் எச்சங்கள் படிமங்கள் இந்த விழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். கொரோனா தடுப்பு மருந்துகள் வாங்கும் வகையில் வளரும் நாடுகளுக்கு 12 பில்லியன் டாலர்கள் நிதியுதவி செய்ய உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவி வரும் நிலையில் உலகின் பல்வேறு நாடுகள் அதனை தடுக்க முடியாமல் தடுமாறி வருகின்றனர். தடுப்பு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் உலகின் பெரிய நாடுகள் முதல் சிறிய நாடுகள் வரை தொற்றை தடுக்க போராடி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு உலக வங்கி வளரும் நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகள் மருந்துகள் வாங்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரமான சிகிச்சை வழங்கவும் இந்த நிதியுதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது. இதனால் பாதிப்புக்குள்ளான ஏழை எளிய மக்கள் என அனைத்து மக்களும் பயனடைவார்கள் என்றும் இந்த நிதியுதவி 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பெறவுள்ளதாகவும் உலக வங்கி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிகளில் துருக்கி மேற்கொண்டு வரும் தன்னிச்சையான நடவடிக்கைகளால் பதற்றம் நீடிப்பதாக ஜெர்மனி குற்றம் சாட்டியுள்ளது. கடல் எல்லை மற்றும் ஆழ்கடல் துறப்பன உரிமை தொடர்பாக துருக்கி நாட்டிற்கும் கிரேக்க மற்றும் சைப்ரஸ் நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவுகிறது. இதனை தணிக்க ஜெர்மனி சமரச முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கிரேக்க நாட்டிற்கு சொந்தமான காஸ்டெலோ ரிசோ தீவில் உள்ள சர்ச்சைக்குரிய கடற்பகுதியில் துருக்கி மேற்கொண்டுள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு முயற்சிகள் சமாதான முயற்சிகளில் பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹெகோ மாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் கிரேக்க நாடுதான் பதற்றத்தை தூண்டி வருவதாக துருக்கி அதிபர் எர்டோகன் கட்சியின் செய்தி தொடர்பாளர் உமர் செலிக் கூறியுள்ளார். ஐநா மனித உரிமை அமைப்பின் உறுப்பினர் தேர்வில் சீனா, ரஷ்யா மற்றும் கியூபா நாடுகள் வெற்றி பெற்றுள்ளன. 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் உறுப்பினர் தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் ரஷ்யாவும் கியூபாவும் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டன. இந்த தேர்தலின் போது பாகிஸ்தானுக்கு 169 வாக்குகளும், உஸ்பெகிஸ்தானுக்கு 164 ஓட்டுகளும், நேபாளத்திற்கு 150 வாக்குகளும், சீனாவுக்கு 139 வாக்குகளும் கிடைத்தன. சவுதி அரேபியாவுக்கு வெறும் 90 வாக்குகளே கிடைத்தன. இதனால் சவுதி அரேபியா ஐநா மனித உரிமை ஆணைய உறுப்பினராகும் வாய்ப்பை இழந்தது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று காலை இறக்கத்துடன் தொடங்கியது. சற்று முன் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டன் சென்செக்ஸ் சுமார் 262 புள்ளிகள் குறைந்து 40,362 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி சுமார் 90 புள்ளிகள் குறைந்து 11,846 புள்ளிகளாக வர்த்தகமானது.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73.30 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 38,704 ரூபாயாகவும் ஒரு கிராம் 4,838 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிலோ 64,600 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 64.60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 84.14 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 75.95 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். போலந்து நாட்டில் நடைபெறவுள்ள உலக பகுதியளவு மாரத்தான் போட்டிகளுக்கு நல்லெண்ண தூதராக ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற கான்ஸ்டான்டினா டிட்டா அறிவிக்கப்பட்டுள்ளார். 2020 ஆண்டுக்கான உலக பகுதியளவு மாரத்தான் போட்டிகள் இம்மாதம் 17ஆம் தேதி போலந்து நாட்டில் உள்ள குட்டெக்னா துறைமுக நகரில் நடைபெறவுள்ளது. இதில் பல்வேறு நாட்டு வீரர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் இந்த போட்டியின் நல்லெண்ண தூதராக 2008ஆம் ஆண்டு பீஜிங் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் மற்றும் 2005ஆம் ஆண்டு உலக தடகள போட்டியில் வெண்கலம் வென்றவருமான கான்ஸ்டான்டினா டிட்டா இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேனி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழையும், விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் தெலுங்கானா அருகே மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கரையை கடந்துள்ளதால் அங்கு காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக உணவு மற்றும் வேளாண் நிறுவனத்துடன் இந்தியாவின் நல்லுறவை நினைவு கூறும் வகையில் 75 ரூபாய் புதிய நாணயத்தை நாளை மறுநாள் வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் முக்கிய முடிவுகள் அறிவிப்பு. தீவிரமடைகிறது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம். முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம். கொரோனாவால் கடந்த மாதம் நீட் தேர்வு எழுதாமல் விடுபட்டவர்களுக்கு இன்று வாய்ப்பு. ஏற்கனவே நடைபெற்ற தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியீடு. வளரும் நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி வாங்க $12 பில்லியன் கடனுதவி. உலக வங்கி ஒப்புதல். போலந்தில் நடைபெறும் உலக பகுதி மாரத்தான் போட்டிகள் நல்லெண்ண தூதராக ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற கான்ஸ்டான்டினா டிட்டா அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.